துறையில வந்து துறை சார்ந்த அறிவை பெருக்கிக் கொள்வதற்காகவும் நம்முடைய வளர்ச்சிக்காகவும் நாம் படிக்கின்ற படிப்பு, அது வந்து மாஸ்டர் ஸ்டடீஸ் சொல்லுவோம். இதுவே வந்து பிஹெச்டின்னு சொல்லும் பொழுது ஒரு ஆய்வாளரானவர் அவர் வந்து அவர் படிக்கின்ற அவர் செய்கின்ற ஆய்வு துறையில இவர்னால ஏதாச்சும் ஒரு கான்ட்ரிபியூஷன் கொடுக்க வேண்டும், ஓகேங்களா, ஏதோ ஒரு கொடையை வந்து அவர் வழங்க வேண்டும். அதுதான் வந்து இந்த மாஸ்டருக்கும் பிஹெச்டிக்கும் உள்ள மிகப்பெரிய ஒரு வேறுபாடு. ஸோ பொதுவா வந்து நாம என்ன செய்வோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மாஸ்டர் செஞ்சு முடிச்சோடனே நம்ம நேரா வந்து பிஹெச்டிக்கு வந்து நகர்றோம் பாருங்களேன். ஸோ பிஹெச்டிக்கு நம்ம போகும் பொழுது என்ன நம்மளுக்கு ஒரு பெரிய சிக்கல் அப்படின்னா, மாஸ்டர்ல நாம வந்து கைவர பெற்ற அந்த ஆய்வு அணுகுமுறைகள் வந்து பிஹெச்டிக்கு வரும் பொழுது ஒரு 80 விழுக்காடு வந்து சரியா பொருத்தமா வரும். ஆனா அடுத்து அந்த 20 விழுக்காடு வந்து நம்ம என்ன செய்யணும்னா, நாம வந்து ஏதாவது ஒரு வகையில வந்து அந்த துறைக்கு வந்து கான்ட்ரிபியூட் பண்ணணும். அப்ப என்ன வகையில நம்ம கான்ட்ரிபியூட் பண்ண போறோம் என்பது நமக்கு மிகப்பெரிய ஒரு சவாலாக இருக்கின்றது, சரிங்களா? சரி, ரெண்டாவது, சரி நம்ம ஏன் மாஸ்டர் பிஹெச்டி நம்ம வந்து செய்ய வேண்டிய அவசியம் இருக்கு, குறிப்பா ஆசிரியர்கள் மத்தியில. இப்ப வந்து இப்ப இருக்கிற மலேசிய சூழல்ல பார்க்கும் பொழுது ஒரு காலகட்டத்துல 2000 ஆண்டுகளுக்கு முன்பு வரை, ஓகேங்களா, ஆரம்ப பள்ளிகள்ல, தமிழ் பள்ளிகள் மட்டும் இல்ல, ஆரம்ப பள்ளிகள்ல வந்து டிகிரி ஹோல்டர்ஸே ரொம்ப குறைவா இருந்தாங்க. இன்னைக்கு வந்து ஏற்கனவே 90 விழுக்காட்டினருக்கு மேலாக ஆரம்ப பள்ளிகள்ல வந்து டிகிரி ஹோல்டர்ஸ் இருக்காங்க. அதுலயும் வந்து பல பள்ளிகள்ல வந்து 20-30 விழுக்காட்டினர் வந்து மாஸ்டர் ஹோல்டர்ஸ் இருக்காங்க. சில பள்ளிகள்ல வந்து பிஹெச்டி ஹோல்டர்ஸ் கூட இருக்காங்க. சரி, நீங்க இந்த மாஸ்டர் அண்ட் பிஹெச்டி செய்ய வேண்டிய அவசியம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது உங்ககிட்ட தான் இருக்கு அந்த பதில். பொதுவா நம்ம மாஸ்டர் செஞ்சோடனே நமக்கு இன்க்ரிமெண்ட்ஸ் இருக்கான்னு கேட்கிறோம், நமக்கு எதோ ப்ரொமோஷன்ஸ் இருக்கான்னு கேட்கிறோம். ஸோ நமக்கு வந்து இன்க்ரிமெண்ட்ஸும் கிடையாது, ப்ரொமோஷனும் கிடையாது, ஓகேங்களா. பட் இது இல்லாத நிலையிலும் நாம் ஏன் வந்து இந்த மாஸ்டர் படிப்போ அல்லது பிஹெச்டி படிப்போ வந்து படிக்க வேண்டிய அவசியம் என்ன, கட்டாயம் என்ன என்பதை வந்து நம்ம கொஞ்சம் நமக்குள்ளே கேட்டுக்கொள்ள வேண்டிய கேள்விகள். இப்படிலாம் இருந்தாலும் கூட, நோ இன்க்ரிமெண்ட், நோ இன்க்ரிமெண்ட்ஸ், நோ ப்ரொமோஷன்ஸ் இருந்தாலும் கூட நாம் வந்து அந்த துறையில வந்து இல்லை முதுகலை படிப்போ அல்லது முனைவர் படிப்போ நம்ம மேற்கொள்ள வேண்டும் என்பது வந்து ஒரு காரணம் இருக்கு, ஓகேங்களா. சரி, என்னென்ன சேலஞ்சஸ் நமக்கு இருக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது, ஏன் வந்து மாஸ்டர் செய்ய முடியல, எல்லாருக்கும் ஆசை இருக்கு. நான் முதல்ல சொன்னது போல கடந்த 3 ஆண்டுகளாக நாங்கள் பார்த்து கொண்டு வருகிற ஒரு சில நபர்கள் எங்க நின்றாங்களோ அங்கேதான் நிக்கிறாங்க. அவங்க வந்து நகர்ந்து முன்னுக்கு போக முடியல. அப்ப பல காரணங்கள் இருக்கு, குடும்பம், ஓகேங்களா, குடும்பத்தை நிர்வாகம் செய்யணும், ஓகேங்களா. இரண்டாவது, நேரம், எனக்கு நேரமே கிடைக்கல அப்படின்னு பல புலம்பல்கள், ஓகேங்களா, அப்படியும் வந்து பலர் இருக்கின்றார்கள். அடுத்தது மாஸ்டர் பிஹெச்டி செய்யணும்னா அதுக்கான சில பணம் செலவும் இருக்கு. அந்த நிதி சுமையும் பணச்சுமையும் வந்து ஒரு காரணமாக இருப்பதாகவும் பலர் கூறுகின்றார்கள். அடுத்து வந்து ஒர்க்லோட், ஓகேங்களா, பள்ளியில வந்து பணிச்சுமை, ஓகேங்களா, பள்ளியில இருக்கிற வேலையை நம்மளால பார்க்க முடியல. இதுல வந்து நாங்கள் மாஸ்டர் வேற பிஹெச்டி செய்யணுமா அப்படின்றது வந்து அது மிகப்பெரிய ஒரு சவாலாக, அதுதான் மிக மிக சவாலாக. அடுத்ததாக விடுமுறை, சில பேர் வந்து அந்த விடுமுறை அதிகமாக விரும்புறவங்க இருப்பாங்க. நம்ம மாஸ்டர் பிஹெச்டி செஞ்சுமா இதெல்லாம் வந்து இங்க போயிடுமோ அப்படின்னு, அது ஒரு பயமோ அது ஒரு தடையாகவோ கூட இருக்கலாம். பல்வேறு நிலைகள்ல வந்து பல்வேறு சவால்களை வந்து நாம் எதிர்நோக்கி வருகின்றோம், ஓகேங்களா. சரி, இப்ப அடுத்தது, இவ்வளவுலாம் இருந்தாலும் கூட நான் மாஸ்டர் பிஹெச்டி செய்தே ஆகுவேன் அப்படின்னு ரொம்ப ஒரு தீவிரமாகவும், ஓகேங்களா, நீங்க பாத்தீங்கன்னா இதெல்லாம் ஏற்கனவே ஒரே ஒரே மீனிங் தான், ஓகே. நமக்கு என்ன, எதுக்கு நம்ம பிஹெச்டி செய்யறோம், எதுக்கு நம்ம மாஸ்டர் செய்யறோம், டிசையர், இன்ட்ரெஸ்ட், என்னோட விஷ், மை அஸ்பிரேஷன், மை ப்ரெஃபரன்ஸ், ஓகேங்களா, மை நீட், எனக்கு தேவை இருக்கு, ஓகேங்களா. ஸோ இப்படியே நீங்க ஒண்ணுனா பாத்தீங்கன்னா, இந்த டிட்டர்மினேஷனு, நம்மளோட தாகம் செய்யணும்னு ஒரு தாகம், அறிவு தாகம், நான் மாஸ்டர் செய்யணும், பிஹெச்டி செய்யணும், அப்புறம் கனவு, ட்ரீம், பிஹெச்டியும் மாஸ்டரும் வந்து என்னோட கனவு அப்படின்னு அப்படின்னு சில பேர் இருக்கிறாங்க. ஸோ சில பேர் என்ஜாய் பண்ணிட்டு செய்யறவங்களும் இருக்காங்க, மாஸ்டர் பிஹெச்டி
ஏன்னா ஒரு என்ஜாய்மெண்ட்காக செய்கிறேன், ஒரு ட்ரெண்டு ஓகேங்களா. ட்ரெண்ட் என்பது என் ஸ்கூலில் 30 விழுக்காட்டினர் வந்து மாஸ்டர் வச்சுருக்காங்க, ஸோ நானும் செய்தாக வேண்டும். பிஎஸ்ஸோட ஒரு இன்னொரு முக்கியமான ஒரு ஃபேக்டர் இருக்குது, ஸோ நண்பர்கள்லாம் சேர்ந்து செய்கிறாங்களா, ஓகே அவங்களோட நானும் சேர்ந்து பயணிக்கின்றேன் அப்படின்னு. பல நிலைகளில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எங்கேயாவது இந்த இடத்துல உங்களுடைய ஒரு பாக்ஸில் வந்து உங்களுடைய என்ன சொல்லுவாங்க அந்த எண்ணத்தின் பிரதிபலிப்பு வந்து அங்கே இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கின்றேன் ஓகேங்களா. இதை தவிர மேபி பல காரணங்கள் இன்னும் நம்ம எடுக்கலாம், ஆனால் பொதுவாக வந்து இந்த வட்டத்துக்குள்ளே தான், இந்த கட்டத்துக்குள்ளே தான் வந்து நாம் ஏன் வந்து இந்த முதுகலையோ அல்லது முனைவர் பட்டமோ தேர்ந்தெடுக்க போகிறோம் அல்லது படிக்க போகிறோம் என்ற ஒரு விடை வந்து உங்களுக்கு கிடைக்கும் என்று நினைக்கின்றேன். ஸோ குறிப்பாக பார்க்க போனால் இது எல்லாத்துக்கும் மூலக்காரணம் முக்கிய காரணமாக ஒன்று இருப்பது நம்முடைய ஆசையாக இருக்கலாம், நம்முடைய லட்சியமாக இருக்கலாம். சில பேருக்கு வந்து அது லட்சியம் ஓகேங்களா, சில பேருக்கே தானாக இப்படியோ வந்து அமைஞ்சிருச்சு. எனக்கு நான் லீவ் கொடுத்தா செய்வேன், லீவெலாம் கொடுக்கலாம் என்னால் இந்த நினைச்சே பார்க்க முடியாது. ஸோ அப்படியும் ஒரு சிலர் இருக்கின்றார்கள் ஓகேங்களா. ஸோ அப்படி பல நிலைகளில் நம்ம சிந்தித்து பார்க்கும் பொழுது இந்த பதில் கிடைக்கும் ஓகேங்களா. ஒன்றே செய், நன்றே செய், இன்றே செய், ஸ்டார்ட் நவ், டூ இட் நவ். அப்படின்னா என்னன்னா, நான் முதல்ல உங்களுக்கு நான் கூறியது போல எல்லாருக்கும் வந்து மாஸ்டர் பிஹெச்டி செய்யணும்னு ஆசை இருக்குன்னு சொல்றோம் உண்மைதான். ஆனால் நாம வந்து தயாராகி விட்டோமா, இந்த மாஸ்டரும் பிஹெச்டி செய்யறதுக்கு தயாராகி விட்டோமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, மனதளவுல நம்ம தயாராகணும், பிசிக்கலி நம்ம தயாராகணும், எக்கனாமிக்கலி நம்ம தயாராகணும் ஓகேங்களா, சைக்கோலாஜிக்கலி நம்ம தயாராகணும், இப்படி எல்லா நிலையிலும் நம்ம தயாரானால் மட்டுமே நாம் வந்து இந்த பயணத்துக்கு வந்து நாம் தயாராக முடியும், நம்மளுடைய கல்வி பயணத்தில் வந்து நம்ம வந்து தயாராக முடியும். பட் இருந்தாலும் நாம் எங்கே போய் மாட்டுவோம், ஏன் இந்த கைடன்ஸ் கிளாஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த முதுகலையும் முனைவர் பட்டமும் படிக்கிறது, முதுகலையாச்சும் ஓரளவு பரவாயில்ல, இந்த முனைவர் பட்டம் படிக்கிறவங்க நிறைய பேர் அதான் ஆன்சர் பண்ணியிருந்தீங்க, ஆனால் அது முழுமையாக இல்லாதனால ஏற்கனவே ஒரு ஒரு எப்படியும் ஒரு 30 விழுக்காட்டினர் பதிஞ்ச ஒரு 88 பேரில் வந்து ஒரு 30 விழுக்காட்டினர் கண்டிப்பாக வந்து பிஹெச்டி வச்சிருப்பீங்கன்னு நினைக்க, பிஹெச்டி தான் நீங்கள் அந்த படிப்பு தான் மேற்கொள்வீர்கள் என்று நினைக்கின்றேன். சரி, என்ன சிக்கல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு கண்ணை கட்டி நம்மளை காட்டில் விட்ட மாதிரியான ஒரு தோரணை இருக்கும், அந்த ஒரு சிந்தனை வந்து நமக்கு வந்து இருக்கும். ஏன்னா உங்களை வந்து இப்படி தான் சொல்லியிருப்பாங்க ஓகேங்களா, பிஹெச்டி என்பது உங்களுடைய தனி பயணம், பிஹெச்டி என்பது உங்களுடைய சொந்த ஆய்வு, பிஹெச்டி உங்கள்கூட யாருமே கூட வரமாட்டாங்க ஓகேங்களா. எப்படி இருக்கும், ஒரு காட்டு உள்ளுக்கு தனியாக நீங்கள் பயணம் செய்வது போல ஒரு 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 சிந்தனை, ஒரு எண்ணம், திடீர்னு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரியான ஒரு உணர்வுகள் வந்து உணர்வு வந்து உங்களுக்கு வந்து தோன்றும். இது கண்டிப்பாக வந்து பலர் இந்த குழுவில் இருக்கிற பலர் பேர் பலர் வந்து அன்னைக்கு அந்த கூகுள் ஃபோவில் பார்க்கும் போது ஒரு 70 விழுக்காட்டினர் இன்னும் மாஸ்டர் பிஹெச்டி தொடங்கலை, 30 விழுக்காட்டினர் மாஸ்டர் பிஹெச்டி செஞ்சிட்டு இருக்கீங்க இருக்கீங்க. ஸோ அவர்கள் முதலாம் ஆண்டு மாணவர்களாக இருக்கலாம், இரண்டாம் ஆண்டு மாணவர்களாக இருக்கலாம், மூன்றாம் ஆண்டு மாணவர்கள் கூட இருக்கலாம் ஓகேங்களா. ஸோ எது எப்படி இருப்பினும் பிஹெச்டின்னு சொல்லும் போதே அவங்களை வந்து கண்ணை கட்டி காட்டில் விட்டுட்டுன்னு சொன்னோம், அப்போ அதெல்லாம் சொல்லி நாங்கள் பயமுறுத்த விரும்பவில்லை. ஸோ காரணம், ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்பெலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாதிரியான வழிகாட்டி வகுப்புகள்லாம் இல்லை. மாஸ்டர் பிஹெச்டி என்னன்னா நீங்களாம் சொந்தமாக போகணும், சொந்தமாக ஒரு லெக்சரரை பார்க்கணும், நீங்களே எழுத ஆரம்பிக்கணும், லெக்சரர் திருத்தி கொடுத்தா உங்களுக்கு நல்லது, அப்படி இல்லைனாலும் நீங்களே சொந்தமாக திருத்திக்கிட்டு, நீங்களே ரெக்டிஃபை பண்ணிக்கிட்டு, நீங்களே சொந்தமாக எடிட் பண்ணிக்கிட்டு, டிசி சப்மிட் பண்ணி திருத்தி வர வரைக்கும் உங்களுக்கு வந்து அந்த போராட்டம் வந்து ஓயாது. இது அந்த பொதுவான நிலையில் தான் சொல்கிறேன். கடைசி என்ன சொல்லுவாங்கன்னா, இது வந்து திஸ் இஸ் யோர் டிசிஸ், திஸ் இஸ் யோர் ரிசர்ச், திஸ் இஸ் யோர் ஜெர்னி ஓகேங்களா. இதை வந்து நீங்கள் தான் கேட்டுக்கிட்டீங்க, யூ ஆஸ்க் ஃபார் இட் ஓகேங்களா, தென் யூ டிசர்வ் ஃபார் இட் ஓகேங்களா. ஸோ அப்போ அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் இந்த பொதுவாக இந்த முனைவர் பட்டமும் முதுகலை பட்டமும் செய்ய மாணவர்கள் வந்து அவங்க அந்த கல்வி பயணத்தில் இருக்கும் பொழுது, அந்த ஆய்வு பயணத்தில் இருக்கும் பொழுது ஒரு இடத்துல போயிட்டு அவங்க ஸ்டக் பண்ணிடுவாங்க பாருங்களேன். ஸ்டக் பண்ணோடனே அவங்களுக்கு எங்கே மூவ் பண்ணுறதுன்னு தெரியாது. பலர் ஓகே பலர் பாதியிலே வந்து அவங்களோட மாஸ்டர் படிப்பை வந்து விட்டவங்க இருக்காங்க, பலர் வந்து பிஹெச்டி வந்து முடிக்க முடியாமல் போனவங்களும் இருக்காங்க,
இப்படி இதெல்லாம் வந்து ரொம்ப கவலைக்குரிய செய்திதான். அது வந்து அவங்களுடைய சூழல், அது அவங்களோட பின்னணி என்ன நமக்கு தெரியாது பாருங்களேன். ஆனால் பொதுவாக வந்து இவ்வாறு இருக்கக்கூடாது, அப்படியும் நடைபெறுகிறது என்றால் அதனை தவிர்ப்பதற்கு நம்ம எப்படியாவது முயற்சி செய்யலாம் ஓகேங்களா. காரணம் என்னவென்றால் நீங்க பாத்தீங்கன்னா சில பல்கலைக்கழகங்களை, நான் இந்த பல்கலைக்கழகம் பேரும் குறிப்பிட சொல்லவில்லை, பல்கலைக்கழகத்துல வந்து பதிஞ்சு முதுகலையோ அல்லது முன்னேற்பட்டதையோ நீங்க வந்து மேற்கொண்டிருக்கும் பொழுது உங்களால் அந்த சவாலை எதிர்நோக்க முடியாம நீங்க வந்து பின்வாங்கிட்டு இன்னொரு பல்கலைக்கழகத்துல போய் செய்யக்கூடிய நிலையம் இருக்கின்றது. அப்படியே அந்த மாணவர்கள்லாம் இருக்காங்க பாருங்க. ஸோ நான் வந்து பொதுவாக நான் எப்படி உங்களுக்கு வந்து சொல்ல விரும்புகிறேன் என்றால், முதுகலையோ முனைவரோ என்பது வந்து நீங்கள் ஒரு ஒரு சூப்பர்வைசர்கிட்ட வந்து நீங்கள் இந்த இந்த ஆய்வு பணியை நீங்கள் செய்யும் பொழுது, ஆய்வு எழுதும் பொழுது உங்களுக்கு வந்து அவர்கள் தான் வழிகாட்டி பாருங்களேன். ஸோ இது வந்து ஒருத்தருக்கு இன்னொருத்தருக்கும் நம்ம வந்து ஒப்பிட்டு நீங்கள் பார்க்க முடியாது. காரணம், ஒரு டீசிஸ் நீங்கள் எழுதுறீங்கன்னா அது ஒரு யூனிவர்சிட்டிக்கும் இன்னொரு யூனிவர்சிட்டிக்கும் மாறுபட்டு நிற்கும். மேபி அது ஸ்டைல் ஆஃப் ரைட்டிங் வேறமா இருக்கலாம், மெத்தடாலஜி சேம் தான், மேபி அவங்களோட எதிர்பார்ப்பு வேறமா இருக்கலாம், எங்களோட எதிர்பார்ப்பு வேறமா இருக்கலாம். சரி, ஒரே யூனிவர்சிட்டியில டிஃப்ரெண்ட் ஃபேக்கல்டிஸ்ல வேற வேற மாதிரியான ஆய்வு முறைகளை வந்து அவர்கள் வந்து அவங்களுடைய வழக்கத்திலேயோ அல்லது அவங்களோட ப்ராக்டிஸாக இருக்கலாம், வேறுபாடு இருக்கும் பாருங்களேன். ஒரே ஃபேக்கல்ட்டியில வெவ்வேறு டிபார்ட்மெண்ட் உள்ள விரிவுரையாளர்கள் மத்தியில கூட அந்த ஆய்வோடைய எழுதும் முறையில வந்து ஒரு சில மாற்றங்கள் வேறுபாடுகள்லாம் இருக்கலாம். ஒரே டிபார்ட்மெண்ட்ல இருக்கின்ற வெவ்வேறு விரிவுரையாளர்கள் மத்தியில கூட அவங்கவுங்க ஒரு ஸ்கூல் ஆஃப் தாட்ல இருந்து உங்களை வந்து வழிநடத்தக்கூடிய நிலை இருக்கலாம். ஒரே சூப்பர்வைசரு மொத மாசத்துல ஒரு மாதிரி சொல்லியிருக்கலாம், அடுத்து ரெண்டு மாசம் கழிச்சு வேற மாதிரி சொல்லலாம். நீங்க அவர் ஆரம்பத்துல சரி இல்லைன்னு சொன்னதை இப்ப கொண்டு வந்து எழுதுன்னுவாரு, ஆரம்பத்தில் அவரு தான் சொல்லியிருப்பாரு எழுதுன்னு, இப்ப அது எழுது வேணாம்னு சொல்லுவாரு. ஸோ இப்படி பல்வேறு நிலைகள்ல வந்து எப்பவுமே வந்து நம்ம ஒரு குழப்பத்திலேயோ ஒரு தடுமாற்றத்திலேயோ ஓடக்கூடிய ஒரு நிலை இருக்கு, அது நான் இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் எல்லாமே நம்மளை வளப்படுத்திக் கொள்கின்ற ஒரு நிலையாக தான் நீங்க பார்க்க வேண்டும், கத்துக்கிட்டு இருக்கீங்க. இந்த பார்ட் ஆஃப் லேர்னிங் ப்ராசஸ் சொல்லுவாங்க. ஸோ ஒவ்வொரு வினாடியும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதமும் நம்ம வந்து கற்றுக்கொண்டே இருக்க வேண்டும் அந்த ஆய்விட்டு நீங்க முடிக்கிற வரைக்கும். அடுத்து வந்து ஒரு மிகப்பெரிய முக்கியமான ஒரு கேள்வி கேட்பாங்க, பிஹெச்டி செஞ்சு நீ என்ன பெரிய சாதனை செய்ய போற, உலகத்தை மாத்த போறீங்களா ஓகேங்களா, புதுசா என்ன கண்டுபிடிக்க போறீங்க. நான் முதல்ல நான் சொன்னேன், பிஹெச்டி என்பது அந்த ஃபீல்டுக்கு வந்து நீங்க கொடுக்குற கான்ட்ரிபியூஷன் சொன்னேன். மாஸ்டர் என்பது அந்த ஃபீல்ட் வழியாக நீங்க கற்றுக்கொள்கின்ற நாலேஜ். ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்கு பாருங்களேன். அப்ப பிஹெச்டின்னு சொல்லும் பொழுது நம்ம விளையாடுற அந்த கிரவுண்ட் வந்து அது வேற. எப்படின்னா நாம் வந்து இடைநிலை பள்ளி முடிச்சுட்டு அடுத்தது வந்து எஸ்டிபிஐ முடிச்சுட்டு பல்கலைக்கழகத்தில் ஃபர்ஸ்ட் டிகிரி முடிச்சுட்டு இப்போ நம்ம ஒரு ஆசிரியராக இருக்கிறோம். ஸோ எந்த ஒரு சூழ்நிலையிலும் நம்ம பார்க்கும் பொழுது நாம் யாருன்னா மலேசியாவுடைய கல்வி சிஸ்டம், கல்வி முறையில் மலேசியாவோட எஜுகேஷன் சிஸ்டமில் நம்ம த பெஸ்ட்டாக இருந்திருக்கலாம், சிறந்த ரிசல்ட்டாக நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கலாம். இருந்தாலும் கூட யூனிவர்சிட்டிக்குன்னு வரும் பொழுது டிகிரி முடிச்சுட்டு பிறகு நீங்கள் ஒரு பிஹெச்டியோ மாஸ்டரோ செய்யும் பொழுது நீங்க யாருன்னு கேட்டீங்கன்னா நீங்க வந்து ஒன் ஆஃப் த இன்டர்நேஷனல் ஸ்காலராக இருக்க வேண்டும். நான் என்ன எதை வலியுறுத்தி கூற விரும்புகிறேன் என்றால், நம்மளுடைய ஆய்வீடுகள் நம்ம எழுதும் போது நம்ம அதிகமான ஆய்வு கட்டுரைகளை வந்து வாசிப்போம், ஆர்டிகல்ஸ் ஓகேங்களா, ஜேர்னல் ஆர்டிகல்ஸ் தான் அதிகமாக படிப்போம். ஸோ நாம வந்து நீங்க டிகிரிக்கு செஞ்ச மாதிரியோ அல்லது சாதாரண ஒரு புத்தகம் எழுதும் போதோ இன்னொரு புத்தகத்தை நீங்க மேற்பார்வை காட்டி நீங்க எழுதிட்டு போவீங்க. ஆனா டீசிஸ் ரைட்டிங் வரும் பொழுது புத்தகத்துக்கு அங்கே வேல்யூ கிடையாது. முடியும், ரெஃபரன்சஸ்ல நீங்க வந்து முதல்ல பார்க்கும்போது உங்களோட டீசிஸோட குவாலிட்டியை பார்க்கும்போது எத்தனை பெர்சன்டேஜ் வந்து நீங்க புக்கு ரெஃபரன்ஸ் கொடுத்துருக்கீங்க, எத்தனை பெர்சன்டேஜ் நீங்க வந்து ரிசர்ச் ஆர்டிகல்ஸ் ஜேர்னல் ஆர்டிகல்ஸ் அதுவும் குறிப்பா வந்து இந்த ஐஎஸ்ஐ ஸ்கோபஸ் போன்ற அந்த ஜேர்னல்ஸோடைய ஆர்டிகல்ஸ் வந்து நீங்க ரெஃபரன்ஸா பயன்படுத்திருக்கீங்க என்பதை வந்து பார்த்தோன்னே உங்களுடைய டீசிஸோடைய தரம் வந்து அந்த எக்ஸாமினர் வந்து ஓரளவு உறுதி செய்ய முடியும் பாருங்களேன். அப்ப நீங்க என்ன செய்யறீங்கன்னா அனைத்துலக ரீதியிலான அந்த கல்வியாளர்கள் அவர்களோட ஆய்வுகளை, அவங்களோட ஆய்வுக்கு கண்டுபிடிக்கப்பட்ட விஷயங்களை வந்து நீங்க படிச்சு தெரிஞ்சு கொண்டு என்ன மாதிரியான அணுகுமுறை பயன்படுத்தியிருக்காங்க, அவங்க நாட்டு சூழல்ல அவங்களுக்கு என்ன மாதிரியான ஆய்வு முடிவுகள் கிடைத்திருக்கு என்பது எல்லாத்தையும் வந்து நீங்க அலசி ஆராய்ந்து திறனாய்வு செய்து
மலேசியா சூழலுக்கு இது எப்படி வந்து பொருந்தி வருது பொருந்தாம இருக்கு என்பது சொல்லும் போது, நீங்க ஒரு அனைத்துலக ரீதியிலான இருக்கின்ற ஒரு ஸ்காலரை வந்து கிரிட்டிசைஸ் பண்ற அளவுக்கு வந்து நாம வளர்த்து கொள்ள வேண்டிய நிலை இந்த மாஸ்டர் பிஹெச்டி செய்யும் பொழுது நமக்கு இருக்க வேண்டும். அப்ப இவ்வளவு நாள் வந்து லோக்கல் கிரவுண்ட்ல ஓடிக்கிட்டு இருந்த நாம இப்ப வந்து இன்டர்நேஷனல் கிரவுண்ட்ல வந்து நம்ம ஓடுறது மட்டும் இல்ல, அது ஒரு பெரிய பந்தயத்துல வந்து நம்ம வந்து பங்கெடுக்கின்றோம். ஸோ அந்த பந்தயத்துல இருந்து நம்ம வந்து மீண்டு வர வேண்டும் என்றால் அவங்களுடைய சிஸ்டம்குள்ள நம்ம போய் நுழையணும். அவங்க சிஸ்டம்களுக்கு எப்படி நுழையணும் அப்படின்னா அதுக்கு தான் வந்து இந்த தீசிஸ் ரைட்டிங் வழிகாட்டி வகுப்பு. ஓகேங்களா? சரி. ஸோ அதற்காக தான் வந்து நம்ம வந்து சில பல முயற்சிகள் எடுத்து பல ஆண்டுகளாக ஆய்வு முன்மொழியோடு நடந்துகிட்டு இருந்தது. இப்பொழுது அதோடைய சில கருத்துக்கள்லாம் எங்களுக்கு கொடுத்தாங்க, பல முன்னாள் பங்கேற்பாளர் கொடுத்தார்கள். இது வந்து தொடர்ச்சியா நடக்கணும்னு சொல்லும் போது அதனை வந்து கருத்தில் கொண்டு இந்த ஆண்டு தொடக்கம் 3 மாதம் ஒரு முறை ஒரு தொடராக இதை வந்து நம்ம நடத்திட்டு வரோம், நடத்த முயற்சி பண்றோம். தொடங்க பல என்ன சொல்லுவாங்கன்னா எதிர்பார்ப்போடு நாம் இருக்கின்றோம். ஓகேங்களா? சரி. அடுத்ததாக இந்த மலாய் ஆங்கிலம் தமிழா கலந்தா இருக்கும் நோட்ஸ்ல ஸ்லைட்ஸ்ல மீத்தோஸ் அல்லது மீத்துன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த மாஸ்டர் பிஹெச்டி சம்பந்தமா ஒரு உங்களுக்கு வந்து ஒரு 5 மீத்து அந்த மீத்தோஸ் வந்து நான் உங்களுக்கு சொல்றேன். சரி, யார் வந்து நமக்கு வந்து மாஸ்டர் பிஹெச்டி செய்ய முடியும் அப்படின்னு கேட்டா யார் செய்ய முடியுன்றதோட அதை பத்தியான பொதுவான ஒரு 5 செய்திகள். 1வது வந்து யார் யாரெல்லாம் மாஸ்டர் பிஹெச்டி செய்யறாங்களோ அவங்களாம் வந்து நம்போ சஹாலிங் கத்தியர். அப்ப பிஹெச்டி செய்யறவங்க வந்து நீங்க கேட்டு பாத்தீங்கன்னா மாஸ்டர் முடிக்கும் போது நீங்க கேளுங்க அவங்ககிட்ட, மாஸ்டர் முடிச்சுட்டு பிஹெச்டி செய்வீங்களானே, ஐயோ சாமி ஆளை விடுங்க நமக்கு மாஸ்டர் கிடைச்சா போதும் அப்படின்னு சொல்லுவாங்க. 1 மாசம் 2 மாசம் கழிச்சு என்னடா ரொம்ப போரிங் லைஃப், ரொம்ப போரிங்கா இருக்க, சரி பிஹெச்டி செஞ்சு பார்ப்போமே அப்படின்னு சொல்லி ஆர்வத்துல செய்யறவங்களும் இருப்பாங்க. அப்ப இது வந்து ஒரு மீத் தான். ஓகேங்களா? ஒரு சிலருக்கு உண்மையாவே பள்ளி கத்திரா இருக்கலாம், அதை தவிர்க்க முடியாத ஒரு சில கேசஸ் எல்லாம் இருக்கும் பாருங்களேன். 2வது திடா அட்டே ஜாலான் மூடா உந்தோ அசில்கான் கஜியன். இப்ப நம்ம என்ன சொல்லுவோம், ஒரு ஒரு ஆய்வுனா அது சாதாரண விஷயம் இல்லை, சாமானியமான ஒரு விஷயமே இல்லை, சாமானியமான ஒரு ஆள் வந்து செய்யக்கூடியது அல்ல, அது வந்து ஒரு இன்னொரு லெவல் ஆஃப் ரைட்டிங் அப்படின்லாம் சொல்லுவாங்க பாருங்களேன். ஸோ அதுவும் வந்து ஒரு மீத்து. ஓகேங்களா? டெக்னிக் தெரியலனா அது ஒரு மீத்தா தான் இருக்கும். அடுத்து வந்து அண்டா பெர்ஜ பேர்ஸ் வராங்க. இப்போ நான் கூட முதல் சொன்னேன், பிஹெச்டியும் மாஸ்டரும் வந்து உங்களோட சொந்த பயணம், நீங்கள் தான் தேடி வந்தீங்க, நீங்கள் தான் ஓடணும், நீங்கள் தான் போகணும், உங்க கூட யார் வரோம் அதெல்லாம் எதிர்பார்க்க முடியாது. அது ஒரு மீத், அது உண்மை தான் ஒரு பக்கெட்டு, ஆனால் அது முழுக்க முழுக்க உண்மையான கேட்டால் இல்லை. அப்போ அண்டா பெர்ஜ பேர்ஸ் வராங்கன்னா அப்படி கிடையாது. அதுக்கு சில வழிமுறைகள்லாம் இருக்கு. என்ன செய்தா ஸ்மார்ட் பார்ட்னர்ஷிப் அடிப்படையில் நீங்கள் உங்களுடைய மாஸ்டரியோ அல்லது பிஹெச்டியோ நீங்கள் முடிக்க முடியும், தனியாகலாம் ஓட முடியாது. ஓகேங்களா? இப்போ ட்ரெண்ட்லாம் மாறிடுச்சு. ஓகே, சில விஷயங்களை வந்து நம்ம இன்றைக்கி வந்து டெக்னாலஜி தொழில்நுட்பத்துடைய வருகை வந்து இன்றைக்கி நம்மளை வந்து மிகவும் சுலபமாக நம்முடைய இந்த ஆய்வெடுகளையோ அல்லது நம்மளுடைய ஆய்வு தொடர்பான வேலைகளை வந்து இலகுவாக்குகின்ற நிலையை வந்து இப்போ நம்ம பார்க்க முடிகின்றது. ஓகேங்களா? சரி. அடுத்தது எனக்கு தலைப்பு நான் தேர்ந்தெடுத்துறேன், நான் வந்து எழுத ஆரம்பிச்சிடுறேன், அப்புறம் நான் வந்து பதியுறேன், அட்லீஸ்ட் ஒரு செமஸ்டர் நான் வந்து சேவ் பண்ண முடியும் காசை அப்படின்னு சில பேர் இருக்காங்க. சோ நீங்க பின்னார் பின்னார் மண்ணுங்குனா முக்கியன் அண்டா புலி மண்ணுங்கு செப்புலு தகுன் தப்புன்னு லிமா பிளஸ் தகுன், அதுக்கு வந்து ஒரு கால வரையறை நம்ம வந்து ஒழுங்கு செய்ய முடியாது. அடுத்ததாக பிஹெச்டி வந்து மாஸ்டர் பிஹெச்டி வந்து அஞ்சு முறைக்க என் மூடு நான் ஜீனியஸ். இது ரொம்ப ஒரு யாரு பிஹெச்டி செய்வாங்க எல்லாம் வந்து வயசாச்சு. ஓகே, இதோ இன்னும் 2 வருஷத்துல நான் ரிட்டையர் பண்ண போறேன், எனக்கு எதுக்கு பிஹெச்டி, எனக்கு எதுக்கு பிஹெச்டி, எனக்கு எதுக்கு மாஸ்டரு. ஸோ பரவாயில்ல சார், ஏதோ ரிட்டையர்மெண்ட் வந்துருச்சு, இப்படியே இருக்கட்டும் லைஃப் அப்படின்ட்டு இருக்கிறவங்க இருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து பொதுவாக வந்து ஒரு மித் ஆகவே நான் பார்க்குறேன். ஓகேங்களா? ஆக மாஸ்டரும் பிஹெச்டி என்பது வந்து 110% ஆன் யூ, உங்கள் வெற்றிக்கு நீங்களே காரணம்.
வழிகாட்டியும் மேற்பார்வையாளரும் சூப்பர்வைசர்ஸ். வழிகாட்டி வந்து வெளியுள்ள யாரு வேணா இருக்கலாம், இப்ப நம்ம நடத்துறதுக்கு கூட வழிகாட்டி வகுப்பு தான். ஆனா அவங்களுடைய அல்டிமேட் டிசிஷன் மேக்கர் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுடைய சூப்பர்வைசர். நீங்க செஞ்சதை வந்து சரி தவறுன்னு சொல்றது வந்து அவருதான். அப்ப நீங்க அவர் சொல்றதான் நீங்க முழுமையாக கேட்க வேண்டும். நாங்க இந்த வகுப்புல கொடுக்க போறது வந்து வெறும் வழிகாட்டி மட்டுமே. வழிகாட்டை கொண்டு நீங்கள் தொடர்ந்து பயணம் செய்ய வேண்டும், தொடர்ந்து நீங்கள் தேடல்கள் செய்ய வேண்டும். தொடர்ந்து எங்களோட இணைந்திருந்தீங்கள், வகுப்பு வந்து தவறாமல் கலந்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.